வெல்கம் டு பிளாக் ஷிப் சினிமாஸின் அதுவா இதே. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எல்லா எபிசோட்ஸ்கிலையும் போய் படிச்சுக்கிட்டே இருக்கும். பர்சனலாக வந்த மெசேஜ் அனுப்புகிறவங்களுக்கும் கமெண்ட்ஸில் போகிறவங்களுக்கும் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து இதே மாதிரி பெருசாக உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக என்டர்டெயின் பண்ணுன்றது மட்டுமே தான் நோக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் மொழி கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். நடிப்பை வசனமாக பேசி நடிக்கிறத விட உடல் மொழியில் காமிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதில் இவர் வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸ்பர்ட்டு. இப்போ கணக்காலம் காலங்களில் ஒரு செம்மையான ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அங்கே நடிக்கிறவங்க எல்லாருமே இது நான் கரெக்டாக பண்ணுறேனா, இது இந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணலாமான்னு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து கேட்டுட்டு போகிறாங்க. பிரச்சனை அப்படின்ற அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்த நம்ம பிரச்சனை பகுதிஸ் அவர்கள் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் டு த ஷோ. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கன்னடகம் எப்படி போயிட்டு இருக்கு ஷூட்டு கனாகாலம் காலங்கள் இப்போ பெட்டராக போயிட்டு இருக்கு. இப்போ லைஃப் எம்டியாக போயிட்டு இருந்தப்ப சரி ஓகே அடுத்த பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் த்ரூவாக இருந்தது பிளாக் ஷிப்பில் ஜாயின் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கிறது இப்போ இந்த காலம். இவர் ராம் நிஷாந்தோட பாலிய நண்பர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை நான் சொல்லிக்கிறேன். ஆமாம், மறுபடியும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நான் நண்பன் மட்டும்தான், நிறைய பேர் ஏதோ தப்பு தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபன் ஃபில்டாக ஜாலியாக போயிட்டு இருக்கேன் உனக்கு? ஆ, ஜாலியாக போகிறேன் நிறைய. ஆனால் புதுசு புதுசாக நிறைய கற்றுக்கிறேன். திடீர்னு நேத்தி தான் சொன்னாங்க, நீ இதை ஆட் பண்ணிக்கோ நல்லாயிருக்கும். ஓகே, நீ சொன்ன மேட்ரு. ஆ, சூப்பர் சூப்பர், அது கொஞ்சம் புதுசாக இருக்கு. ஓகே ஓகே, ஸோ நல்லா நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிப்ரவரி லவ் டேயில் அதை பார்க்கணும்னு எனக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதோட மூலக்கருவு வந்து எழுதுனதே வந்து கலையண்ணன் தான். அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். கலையண்ணன் மூலயமா தான் வந்து நான் ஆக்சுவலாக கலாமில் நடிக்கவே போனேன். அதுதான் அவர் மூலயமா வந்து நான் ஆடிஷனாகவே அட்டன் பண்ணேன். ஆக்சுவலாக வந்துட்டு என்னன்னா, நான் மட்டும் இல்லைங்க, நான் பேஸ் ஸ்டோரி நான் எழுதினேன், கேரக்டர் ஸ்கெட்சும் பண்ணேன். கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணும்போது மணிமாறன், செந்தமிழ், ஆஷிக் இவங்க எல்லாருமே கூட இருந்தாங்க. விஜய் செல்வம் ஜிகேபிஎஸ் கேம் குள்ள போயிடலாம். ஓகேவா? பிளாக் ஷிப் சினிமாஸின் அதுவா இது. இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு பேசிக்கா மூணு ரூல்ஸ் இருக்கு. நம்பர் ஒன், இந்த படம் ரொம்ப ஃபேமஸான படமா இருக்கணும், இல்லாட்டி பெரிய ஹிட் படமா இருக்கணும், பேசிக்கலி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படமா இருக்கணும். ரெண்டாவது ரூல், ஓன்லி தமிழ் படங்களோட கதைகள் மட்டும்தான் இந்த விளையாட்டுல அலௌடு. மூணாவது, யாரு பாயிண்ட் ஆஃப் வியூல வேணாலும் கதை சொல்லலாம். ஹீரோ, ஹீரோயின், வில்லன், யாரு பாயிண்ட் ஆஃப் வியூல வேணாலும் நீங்க கதை சொல்லலாம். நான் சொல்ற கதையை அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு மூணு க்ளூ கொடுக்கப்படும். அந்த மூணு க்ளூவில் ஒரு க்ளூ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அடுத்த க்ளூ கொஞ்சம் மீடியமாக இருக்கும், அடுத்த க்ளூ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மூணு க்ளூவுமே குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்படும். நான் கதையை சொன்ன உடனே எந்த க்ளூவும் பயன்படுத்தாமல் நீங்கள் படத்தோட பேரை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா கேஷ் ப்ரைஸ். இல்லைப்பா, நான் ஃபஸ்ட் க்ளூவை பயன்படுத்திக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த 5000 ரூபா 3000 ரூபாயாக குறைஞ்சிரும். இல்லை ரெண்டாவது க்ளூவும் நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா 3000 ரூபா 2000 ரூபாயாக குறைஞ்சிரும். இல்லை மூணு க்ளூவுமே நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா கேஷ் ப்ரைஸ். மூணு க்ளூவுமே பயன்படுத்தி உங்களால படத்தோட பேரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு எந்த கேஷ் ப்ரைஸும் கிடையாது. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினா பயங்கரமா லவ் பண்ணுவாரு. லவ்னா லவ், அமரக்காத லவ். ஆக்சுவலா அது எப்படி அந்த லவ்வா மாறும்னா, ஹீரோ ஜீரோவா இருப்பார், எதுவுமே இல்லாத ஒரு சோஷியலி வெறுக்கப்படக்கூடிய, சோஷியலி ஆக்வர்டான ஒரு பர்சனா இருப்பாரு. அவனை ஒரு மனுஷன் ஆக்குறதே ஹீரோயின் தான். ஸோ அதனாலேயே ஹீரோக்கு ஹீரோயின் மேலே பயங்கரமான லவ், செம்ம ஜாலியாக லவ் பண்ணுவார், பயங்கரமான லவ் பண்ணுவார். ஓகேவா? ஆனால் லவ் பண்ணுவார், ஆனால் லவ் பண்ண பொண்ணுக்கிட்டே நிறைய பொய் சொல்லுவார், ஏமாத்துவார், நிறைய குடும்பப்படுத்துவார். தனக்கு இவ்வளோ உதவி பண்ண ஹீரோயினே இப்படி பண்ணுவார். இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிய வரும், ஹீரோ சின்ன வயசுலேருந்தே கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேயே ஒரு கொலை பண்ணியிருப்பார், தன்னை வளர்த்த ஆளாக்குன ஒருத்தனையும் கொலை பண்ணியிருப்பார், அதுக்கப்புறமும் போலீஸை கொலை பண்ணியிருப்பார். இந்த மாதிரி கொலைகளாக பண்ணிக்கிட்டு இருப்பார், கடத்தல் பண்ணுவார், கொலைகளும் பண்ணுவார். இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும், இவ்வளோ குடும்பப்படுத்தியும், இவ்வளோ கஷ்டங்களை கொடுத்தும் ஹீரோவுக்கு ஒரு ஆபத்து வரும்போது ஹீரோயின் தான் காப்பாற்றுவாங்க, ஹீரோயின் தான் காப்பாற்றுவாங்க. ஆனால் கடைசியில் ஹீரோ சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுவார். சில ஹீரோ சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுவார், நல்லா இருக்குல்ல? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சித்து சொல்ற மாதிரி ஜாலி 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 ஜாலி. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னப்ப ரெமு அது இது ஏகப்பட்டது மைண்டுக்கு வந்தது, ஆனா இப்ப அது இல்லையே. பிரகதீஷ் வர்றாருனா பிரகதீஷ்க்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்டைய போட்டு. ஆமாங்க, என்ன என்ன, நீங்க இப்ப விஜய் டிவி ப்ராடக்ட் ஆயிட்டீங்க. அதெல்லாம் இல்ல, நான் இங்க இருக்கிற ப்ராடக்ட் சத்தம் போட்டு படிச்சிருங்க. நம்ம மக்களுக்கு வந்து மாதிரி ஹீரோயினை கடத்தும் போது ஹீரோயினுக்கு அது தெரியாது. இது மிகப்பெரிய க்ளூ, கதையில ஒரு மிகப்பெரிய பார்ட். அடுத்து எனக்கு ஒரு ஆன்சர் தெரியுது, பட் அதை நான் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி செகண்ட் க்ளூக்கு போகலான்னு நினைப்போம். கண்டுபிடிச்சு ஏண்டா மனோஜ் கண்டுபிடிக்க மாட்டான்னு சொன்ன படிடா. ஹீரோ இஸ் ஜீனியஸ். பட் இந்த க்ளூ எனக்கு எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன் இந்த க்ளூ கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு சீனே இருக்கும், ஹீரோ ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு சீனே இருக்கும். நான் யோசிச்ச மாதிரியே வராது போலயே. நான் என்ன யோசிச்சுன்றதை மறந்துட்டேன். ஹீரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லலாம். இதுதான் படத்தை மறந்துட்டியா? அப்போடா நான் யோசிச்ச படத்தையே மறந்துட்டேனே. எதுக்கும் மூணாவது க்ளூக்கு போய் நான் அதை லாக் பண்ணலான்னு எனக்கு தோணுது. அதனால நீங்க மூணாவது க்ளூ ஞாபகம் படுத்துங்க. ஹீரோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது தான் மூணாவது க்ளூங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சா அப்படி ஒரு படம் வருது. சரி, இந்த க்ளூ இல்லாமல் வேற ஒரு க்ளூ தட்டா. ஆ, இது ஹீரோவுக்கு இது ரெண்டாவது படம்,
மொரட்டு ஹிட்டு. ஹிட்டுனா ஹிட்டு, உங்கள் வீட்டு ஹிட்டு இல்லை, எங்கள் வீட்டு ஹிட்டு இல்லை, அப்படி ஒரு ஹிட்டு. இந்த டைரக்டர் ஹீரோவும் சேர்ந்தாலும் இனிமேல் ஹிட்டு தான் கொடுப்பாங்கன்ற அளவுக்கு ஒரு ஹிட்டு கொடுத்தாங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ட்ரக் டீலர்னு பேர் வந்தது இந்த படத்துலேருந்து தான். ஓ மை காட். இங்கிலே சொல்லிருக்கேன், என்னால கண்டுபிடிக்க முடியல. ஓ மை காட், ஹீரோ ஒரு ஜீனியஸ். ஆமா, ஹீரோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆமா, ஹீரோ ஹீரோயின கடத்தும் போது ஹீரோ, ஆமாங்க, கூடவே டிராவல் பண்ணி ஒரு வண்ண, எனக்கு ஒரு அப்புறம் நான் பாடல. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சரி, ஓகே, சொல்லுங்க. ஆமா, ஏன்டா டேய், இவங்க ஏதாவது பரிசு பொருள் வின் பண்ணா இவங்க சொல்ற படத்தை நான் கண்டுபிடிக்கலன்னா அதுல பாதி அவங்களுக்கு, இப்ப கண்டுபிடிச்சுனா பாதி நான் பிடிக்குவேன். இவன் தான் பரிசு பொருளை வின் பண்ணலயே, இப்ப எப்படி எனக்கு காசு வரும்? நான் வேணா கை காசை போட்டு வந்துடுறேங்க. ஆனா நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு போயிருக்காரு, நிறைய சம்பாதிச்சிருப்பாரு, அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கோம். ஹீரோ வந்து சின்ன வயசுல ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருவாரு. அங்கேருந்து திருப்பி வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப மறுபடியும் இன்னொரு தவறை பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்து அடுத்து முன்னேறலாம் அப்படின்னு பண்ணுறப்ப அந்த இடத்துல மறுபடியும் ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக வந்து எத்தனை தடை வந்தாலும் நான் படித்து முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லி படித்து ஒரு டாக்டராக அந்த இடத்துல அமைப்பார். இதில் என்ன அசிங்கன்னா எனக்கு இன்னுமே படத்தோட பேர் தெரியல. கிட்டத்தட்ட கதையை சொல்லிட்டு எல்லோரும் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. வேறு ஏதாவது குழு இருக்காது? அப்பாடா, ஹீரோ வந்து இதில் ஒரு இம்போஸ்டர். கிட்டத்தட்ட அவர் வந்து ஆள்மாறாட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பார். கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதி முக்கியமான குழுவை கொடுத்துட்டே, ஆ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பெல்லாம் சரியா இல்லை, நான் வேற ஒரு குழு வச்சுக்கிட்டு இருந்தேன். சை, மைண்ட்ல 1000 ஓடிக்கிட்டு இருந்ததுங்க. நான் முரட்டு படம் தப்பி, நான் படத்தை தான் கலையா சொல்லியிருக்கேன். ரொம்ப பிடிச்ச படம், எனக்கு அந்த டேரக்டர் ரொம்ப பிடிக்கும், அந்த கதையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சார், வேற லெவல் படம் இல்லை அது, முரட்டு படம். அது இறுங்கான படம். விஜய் ஆண்டனி சார் வேற லெவலில் பண்ணியிருப்பாரு, பார்த்தும் சூப்பராக இருக்கும். அவரோட அடுத்த பரிணாமமே வந்து இதுல இருந்தான் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. செம்ம செம்ம படங்க. ஸோ இந்த எபிசோடு ஜாலியாக ஃபன்னா போச்சு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புறேன். பிளாக் ஷிப் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நாளைக்கு ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை டாடா பாய் பேரும் கலையரசன் தங்கவேல் அண்ட் பிரச்சனை பிரகதீஷ் அவர்கள் கலாக்காலம் தலைமை. ஓகேவா? இல்லைங்க, எப்பவுமே நான் உங்களோட பிரச்சனை பிரகதீஷ்.